ஜெபம் பண்ண கடவோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை துதி ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளையும் உடைய பிரசன்னதை நிறைத்து இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை தொழுது ஸ்தோத்திரிக்கவும் ஆராதிக்கவும் இந்த ஆராதனை மேன்மையான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்றே மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கீதம் 207 கிறிஸ்தவ கீர்த்தனை 108 பாடுவோம். எத்தனை நாவால் துதிப்பேன் எந்தன் கர்த்தா உன் கருணையை பாடி புகழ்ந்து. கீதம் 207 கிறிஸ்தவ கீர்த்தனை 108 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான்.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டி கொள்கிறேன். ஜபமன்ன கடவும் பொதுவான பாவரிக்கு ஜபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் முடி வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தள்ளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தம் ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பு கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கடலை அறிவிச்சிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவர் நித்திய ஆனந்தம் செய்யத்தக்கதாக இத்தனை நாம் அவருக்கு செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுழலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாமை அருளிச்ச வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். விரைவாய் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம்
பத்தொன்பதாம் சங்கீதம் 1 வசனம் முதல் 7 வசனம் வரை முறைமுறையாக வாசிப்போம். 19 சங்கீதம் 1 வசனம் முதல், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பொதுவான வேத படம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 1 நிருபம் 15 வசனம் முதல் 23 வசனம் வரை. எபேசியர் 1 அதிகாரம் 15 வசனம் முதல் 23 வசனம் வரை. ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக சோஸ்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக்கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மேல் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்த்தத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்பது குறிக்கப்பட்ட பொதுவான வேத படம் வாசித்து முடிந்தது.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் திருநவிழ திருமண்டலம் கள்ளிடைக்குறிச்சி சேசை கிறிஸ்தாலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஏற்படுத்தி தருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பின் மூலமாக பெறுகின்ற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயாவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை சிஎஸ்சி திரும்ப டயசிஸ் என யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த அன்பு நான் கேட்டுக்கொள். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடு அதிக பிரயாசத்தோடு உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்திலே பயணப்பட்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜபியுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் இந்த ஊழியத்தை நீங்கள் ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வரும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த ராமநாதபுரத்தை சார்ந்த அருமையான சகோதரர் திரு ஜி மைக்கேல் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா அவர்கள் தன்னுடைய துணைவியார் திருமதி மனோகரம் மைக்கேல் அம்மாவுடைய நினைவாக இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு அவர்கள் தாங்க முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர்தாமே ஐயா அவர்களையும் தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். திருமதி சுகந்தி சேகர், திரு ஜான் டேனியல், திரு கிறிஸ்டோஃபர் கென்னடி, திருமதி சாந்தி கிறிஸ்டோஃபர் மற்றும் திருமதி ஷீபாராணி ஐசக் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சொத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு கொடுத்த அருமையான பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன் பேத்திகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், சொத்தரிக்கிறேன். கர்த்தர் சந்ததிகளெல்லாம் காண கிருபை செய்தபடினால அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. வேத வசனம் சொல்லுகிறபடியே ஏசாயா 44:3 இவ்வாறாக சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. இந்த துதி ஆராதனையை விசேஷித விதமாக நமக்கு இந்த ஆராதனை வேளையை நடத்தி தரும்படியாக நம் மத்தியிலே தூத்துக்குடியிலிருந்து அருமையான சகோதரர் டாக்டர் ஐசக் அவர்களும் அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி டாக்டர் ஜாஃபி ஐசக் அவர்களும் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாத்திரங்கள். பாடல் மூலமாகவும் ஆண்டவருடைய செய்திகள் மூலமாகவும் இன்றைக்கு பல பகுதிகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த நாளில் மத்தியில் வந்திருந்து இந்த ஆராதனை வேளையை நமக்கு நடத்தி கொடுக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த வேளை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பாராக. நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதைத் தொடர்ந்து நம்மத்தியிலே சாயிருபுரத்திலிருந்து அருமையான சகோதர் பிரைட் கனடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய செய்தி கொடுப்பார்கள். நாம் ஜபத்தோடு கூட காத்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏஞ்சல் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏஞ்சல் டிவியின் ஸ்தாபகர் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்படுகிறோம். சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவருடைய ஊழியங்களை கர்த்தர் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் கல்லடைக்குறிச்சி ரெவரன் முத்துராஜ் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயாவோடு கூட இணைந்து தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் இயேசு தருகிற அந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி மாத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட நம்மெல்லாம் இணைந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹலலூயா, நல்ல சத்தமாய் ஹலலூயா. த காட் தட் யூ அண்ட் ஐ வர்ஷிப் இஸ் எ குட் காட். நீங்கள் நானும் ஆராதனை செய்கிற இயேசு நல்லவா. அந்த நல்லவருக்கு ஒரு துதி ஆராதனை. ஆமென். துதி என்னால் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தவருக்கு நன்றி செலுத்துவது. ஆராதனை என்பது ஒருபடி மேலாக சென்று நம்மையே கொடுப்பது ஆராதனை என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது. தேவனை துதிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அலங்காரம் தேவையா? ஒன்று நாளாகமும் 16:29 கடைசி பகுதி எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. சங்கீதம் 96:9 அதை சொல்லுகிறது. யூ அண்ட் ஐ ஆர் கால்ட் டு வர்ஷிப் தி ஆல்மைட்டி காட் இன் தி பியூட்டி ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. அதை உணர்த்து மனமாக அமைந்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நாங்கள் பாடுகின்ற வேளையில் நீங்களும் எங்களோடு கூட இணைந்து நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து பாடுவோமா? புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். நல்ல கரங்களை தட்டி ஆமென். அடைந்த ஆண்டவரை நீங்களும் நானும் உயர்த்தும் பொழுது நம்முடைய துயரங்களை எல்லாம் அவர் மாற்றி விடுவாராம். நம்முடைய துன்பங்களை தாங்கி அது முன்னேறி செல்ல நமக்கு பலன் தருவாராம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கி தாருவே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிடவே. பாரில் எனக்கு உயர்ந்த வேண்டும், உயிருள்ள வரையில் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயர்ந்த வேண்டும், உயிருள்ள வரையில் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, புகழை நான் பாடுவேன். எத்தனை நல்ல தேவன் உங்களுக்கு எனக்கும் வாக்கு தந்திருக்கிறார். பரலோகத்தில் உங்களுக்கும் எனக்கும் இடம் காத்து கொண்டிருக்கிறது. அவரை துதிக்க துதிக்க விடுதலை விடுதலை பெருக பெருக கிருபை உண்டாகும். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகுமே. ஆனால் நமக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. ஆமென். நல்ல சேர்ந்த தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. பரிவாக என்னும் தாருவே, பரலோவில் இடம் உண்டு என்றவரே. பரிவாக எனக்கும் ஓரிடம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற
பண்ண வேண்டும், உயிருள்ளவரை நின்புகள் பாட வேண்டும். தூயாதீருயவரே உமது புகழை நான் பாடுவே, தூயாதீருயவரே உமது புகழை நான் பாடுவே. ஹல்லேலூயா. ஆமாம், ராஜா சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார், எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என்னுடைய நாவில் இருக்கும். பிரியமானவர்களே, தூயாதி தூயவரை எப்பொழுதும் துதிக்க அழைக்கப்படுகிறோம். ஏன் தெரியுமா? அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர் 13 அதிகாரத்தில் 7-8 பார்க்கும் பொழுது அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற இயேசு மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல சதமாய் ஹல்லேலூயா. நாம் நேசிக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். The God that you and I worship, He liveth even today. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். மாறாத ஜீவிக்கிற இயேசுவின் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. அதை உணர்த்து மன்னமாக நல்ல கருத்து செறிந்த ஒரு பழைய பாடல், தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடி நம்ம தேவனை உயர்த்த போகிறோம். பாடுவோமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கடலாம் துன்பத்தில் தவிக்கின்ற வேளையில் என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எனக்கும் ஒளி தரும் தீபமாய் வர விரும்புகிறாராம். எத்தனை நல்ல தெய்வம் அவர்! தெரிந்தவர்கள் உள்ளத்தை திறந்து என்னுடைய இருளை மாற்ற வந்த நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார், கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தன்னிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார், இருள் தன்னிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நீ ஜீவிய காலமெல்லாம் உன் பாதத்தில் அமர்ந்திடுவேன், ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். பாவத்தினால வாடுகிற மாந்தர்களை நித்தியத்திற்கு நேராய் அழைத்து செல்லும்படியாகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாராம்.
தூரமாக சென்ற நம்மை இன்றைக்கு தேடி வருகிறார். அன்போடு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனத்திற்கு நித்திய மகிழ்ச்சி உண்டு. ஆமே. நல்ல தெய்வம், அவர் சேர்ந்து பாடுவோம். ஆமே. மன்னாவை தந்திடுவா, மயங்கி விழும் பசிதானிலே மன்னாவை தந்திடுவா. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்குவதே இல்லை. அவர் நம்மோடு வருவாரே, ஆனால் கலக்கங்கள் தேவையில்லை, பயம் மாறும். அமேன். வெளிச்சம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல தேவன் அவர். அமேன். என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனேன்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனேன். நான் உடல் அவர் உயிரே, எந்தனுக்கே காவல, நான் உடல் அவர் உயிரே. சேர்ந்து பாடுவோம். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவே. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறா, அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற இயேசு மாறுவரே இல்லை. ஆமென். அவர் மாறுவதே இல்லை, அவர் மாறாதவர். மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். என கண்பான தேவ ஜனமே, அப்படி இருக்கிற இடங்களில் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம கண்களை மூடி ஆராதனை செய்ய போகிறோம். ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு, ஆராதனை என்பது நம்மையே கொடுப்பது என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அதை உணர்த்து மன்னமாக எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes and look to the Lord in worship. ஆராதனை செய்ய போகிறோம், அப்படியே ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பாப்போம். ஏசப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. யார் அமைதியில் இருக்க வேண்டாம். ஏசப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், அற்புதர். அப்பா எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல உறவிடத்தை கட்ட தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. சொல்லுங்க, சொல்லுங்க. மெய் தெய்வமாகி உண்மை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே நான் தடுமாறுகிற வேளையில் ஆண்டவரே எங்களை கைதூக்கி ஆண்டவரே நிறுத்துகிறீரே, உமக்கு நன்றி. எங்களை தாங்கி ஏன்
ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறீரே. எத்தனை நல்ல தெய்வம் ஆண்டவரே நீர். உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் ஆமென் நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு மாத்திரம் ஆராதனை செலுத்துவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் சேர்ந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜாமே, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா இயேசுவே, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் வேளையில். அப்பா நாங்கள்லாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக கூடி வந்து உம்மை நோக்கி பார்த்து நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். வாட் அ வண்டர்ஃபுல் காட் யூ ஆர் ஓ லார்ட். எத்தனை நல்ல தேவன், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரின் பாதையில் எங்களை நடத்துகிறீரே. எங்களுடைய மாறாவின் கசப்புகளை எல்லாம் மதுரமாக மாற்றுகிறீரே ஆண்டவரே. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். உங்க கிருபை இல்லைன்னா ஆண்டவரே நாங்கள் அழிந்து போயிருப்போம். உம்முடைய தயவுள்ள கிருபைகளுக்காக நன்றி. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதம் எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. அந்த கிருபைகளை நாங்கள் எண்ணி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். சேர்ந்த அந்த கிருபை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துவோமா? சூர்ந்து போன நேரத்தில் என்னை சுமந்து கொண்ட கிருபை சேர்ந்து சொல்லுவோம். சோர்ந்து போன நேரத்தில் என்னை சுமந்து கொண்ட கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபை தான் இன்னை தாங்குகின்றது. உங்க கிருபை தான் இன்னை நடத்துகின்றது. உங்க கிருபையிலா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபையிலா என்னை நடத்துகின்றது. அப்பா
உங்கள் கிருபை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாங்கள் வாழவே முடியாது. ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கிருபையினால் எங்களை மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீர். இன்னும் இனிமேலும் எங்களை காத்து வழி நடத்துவதற்கு நீர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறபடினால நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு, ஆராதனை என்பது கொடுப்பது. எங்களையே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற வண்ணமாக எங்களையே நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. உங்களை போல நீர் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. Lord, make us more like you, O Lord. உம்மை போல நீர் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் கதறுகிறோம். இந்த ஆராதனை வேளையில எங்களையே அந்த பரிசுத்த பலிபீடத்தின் அண்டையில ஜீவ பலியாக நாங்கள் வார்த்து விடுகிறோம் சுவாமி, வார்த்து விடுகிறோம். உங்களை போல நீர் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் சேகரபடி நாள் உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த துதி ஆராதனையின் பலிகளை கர்த்தர் சுகந்த வாசனையாக நீர் முகர்ந்து கொண்டு விட்டீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எஞ்சி இருக்கிற ஒவ்வொரு வேளைகளிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. Let your name alone be glorified, O Lord. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், உங்களுடைய மகிமையின் பொற்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all. கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தில் ஏஞ்சல் டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சாது செல்வராஜ் அவர்களுக்காகவும், கல்லடை குறிச்சி சிஎஸ்ஐ குருவானவர் அருத்திரு முத்துராஜ் அவர்களுக்காகவும் கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். எபேசியருடைய புஸ்தகம் 18:19 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே பவுல் எபேசு சபை மக்களுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிப்பதாக எழுதுகிறான். பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எதற்காக பிரகாசமுள்ள மனக்கண்கள்? உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, சுதந்திரத்தினுடைய ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ளும்படியாக, வல்லமையினுடைய தேவ வல்லமையினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக, பிரகாசமுள்ள கண்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்கிறான். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கையை, அது எப்படிப்பட்ட நம்பிக்கை, அதை நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் அறிய வேண்டுமானால், புரிய வேண்டுமானால் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. கொலோசேயர் 1:27 சொல்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய சலாக்கியம். பழைய ஏற்பாட்டில் தேவ மனிதர்களுக்குள்ளே இல்லை, கூட இருந்தார், முன்னாலே சென்றார், பின்னாலே காத்தார், சுற்றி இருந்தார், ஆவியானவர்கள் மேல் இருந்தார். ஆவியானவரோ கிறிஸ்துவோ தேவனோ தேவ ஜனத்துக்கு உள்ளே, அவர்கள் இருதயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சலாக்கியம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கவில்லை. அதைத்தான் கொலோசேயருக்கு பவுல் எழுதுகிறான், உங்களுக்கு உள்ளே, நமக்கு உள்ளே கிறிஸ்து இருப்பது ஒரு பெரிய சலாக்கியம். கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார், ஒரு மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். நம்பிக்கை இல்லாமல் மனிதன் ஒரு நொடி கூட வாழ முடியாது என்று சொல்வார்கள். ஆக்சிஜன் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு நொடி கூட வாழ முடியாது. முக்கியமான ஒரு கட்டம் மரணம், சரீர மரணம். சரீர மரணத்திலும் நமக்கு நம்பிக்கை உண்டு.
அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த மரணத்துக்கு பிறகுதான் நமக்கு ஒரு நீண்ட முடிவற்ற வாழ்வு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை. மரணத்திலேயே நமக்கு நம்பிக்கை உண்டு என்றால் மற்ற எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நம்பிக்கை உண்டு. இந்த நாட்களிலே ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டு அதிகமாக ஆச்சரியப்பட்டேன். ஒரு அரசியல்வாதி, 3 முறை எம்பியாக இருந்தவர், 1 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், முதிர் வயது உள்ளவர், நீண்ட காலம் அரசியலிலே அனுபவம் உள்ளவர், தற்கொலை முயற்சி செய்து ரொம்ப மோசமான நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அவர் கீழே இருந்து மேலே வந்தவர், பல அனுபவங்களை பட்டவர். 3 தடவை எம்பியாக இருந்துட்டார், 1 தடவை எம்எல்ஏவாக இருந்துட்டார், இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஆகினால அவர் நம்பிக்கை இழந்து விட்டார் என்று செய்திகள் சொல்கின்றன. பொதுவாக அரசியல்வாதிகள் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள், வெற்றியை தோல்வியை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒருவரே இப்படி நம்பிக்கை இழந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டேன். ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே நம்பிக்கையாக இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நம்பிக்கையை தருகிறார். அதை அறிவதற்கு புரிவதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. நம்முடைய கண்கள் பிரகாசமாக இராதபடி தடையாக இருக்கக்கூடிய ஒரு 2 விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். லூக்காவினுடைய புஸ்தகம் 24 அதிகாரம் 16வது வசனம், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போனார்கள், கிறிஸ்து அவர்களுடனே கூட போனார். அவர்களை அறியாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 31வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். கிறிஸ்து அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்காக அவர் கிரியை செய்ய வேண்டியதாக இருந்தது. அதுக்கு பிறகுதான் அவர்கள் இயேசுவை அறிந்தார்கள், புரிந்தார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் கிறிஸ்துவை அறியாதபடிக்கு அடைக்கப்படுவதனுடைய காரணம் என்ன, எவை அவர்களுடைய கண்களை மறைத்தன என்று கொஞ்சம் நான் தியானித்த போது 2 விஷயங்களை நான் அங்கே கண்டேன். 1வது விஷயம், 17வது வசனம், லூக்கா 24, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவங்க துக்க முகமுள்ளவர்களாய், துக்கத்தால் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் என கூட வருகிறவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. நாங்கள் இயேசுவை மலை போல நம்பி இருந்தோம், அவர் தான் எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பாரு, எங்கள் நாடு ரோம பேரரசுக்கு அடிமையாக இருக்கு, அவர் பின்னால் திரள் திரளாய் மக்கள் போனார்கள், அவர் எப்படியும் நம் நாட்டை ரோமர் கையிலிருந்து விடுவித்து நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவார்னு நாங்கள் மலை போல நம்பினோம், அவரை சிலுவையில் அறைந்து கொன்னுட்டாங்க, ஆயினால தான் நாங்கள் துக்கமாக இருக்கிறோம், 3 நாளாக துக்கமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். துக்கம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், லௌகீக துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம், சபைகளை குறித்த கவலை, ஆத்தும பாரம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் எல்லாம் நல்ல துக்கம். அவைகள் கண்களை தெளிவாக்குமே தவிர கண்களை அடைக்காது. ஆனால் உலக பிரகாரமான கவலைகள், அது அளவுக்கு அதிகமாக போய்விட்டால், அது அளவுக்கு அதிகமாக நம் மனதிலே தங்கிவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அதை அடைத்துவிடும். 3 நாளாக அவங்கள துக்கம் நிரப்பி இருக்க, முகத்திலேயே துக்கம் தெரிகிறது. துக்க முகமுள்ளவர்களாய் நீங்கள் பேசிக்கொள்கிறது என்ன என்று இயேசு கேட்டார். அன்னாளை குறித்து வாசிக்கிறோம், அவள் அதன் பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம்.
இவர்கள் அளவுக்கு அதிகமான துக்கத்தோடு அந்த துக்கத்தை அவர்கள் அளவுக்கு அதிகமான நேரம் வைத்திருந்ததினால அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டது. ஏலின்னு ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில். ஒரு நல்ல தேவனுடைய மனிதன், சமாதானத்தோட போ உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்னவன், அவன் சொன்ன அந்த சமாதானத்தோட போ அப்படின்ற வார்த்தையை தான் இயேசு எடுத்து பலமுறை பயன்படுத்தினார். சமாதானத்தோட போ, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னார் சமாதானத்தோட போ, இன்னும் சிலரை பார்த்து சொன்னார் சமாதானத்தோட போ. அந்த வார்த்தையை அதுக்கு முன்னால் வேற யாரும் பயன்படுத்தலை. ஏலி பயன்படுத்தின வார்த்தைகளை இயேசு எடுத்து பயன்படுத்தினார். மட்டுமல்ல, சாமுவேலை உருவாக்கினவன், சாமுவேலுக்கு ஒரு குரு இந்த ஏலிதான். அப்படிப்பட்ட ஒரு ஏலி அவன் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணினார். உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொன்னா அப்படியே கேட்கப்பட்டு சாமுவேல் பிறந்தான். சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்தில் ஊழியத்துக்கு விட்டாள். சாமுவேலை ஊழியத்துக்கு நீ கொடுத்ததுனால இன்னும் உனக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியம் கொடுப்பாருன்னு சொன்னால் அப்படியே பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் ஏலி. ஆனால் அந்த ஏலிக்கு ஒரு துக்கம், பிள்ளைகள் சரியில்லை, பிள்ளைகள் பண விஷயத்தில் சரியில்லை, பிள்ளைகள் ஒழுக்கத்தில் சரியில்லை, அவருடைய நடத்தை சரியில்லை. எல்லாரும் அதை அறிந்திருந்தார்கள். எல்லாரும் அதை குறித்து இவனிடத்தில் புகார் சொன்னார்கள். இவனும் சொல்லி பார்த்தான். கடைசியில் உங்களுக்காக நான் ஜெபமண போறதில்லைன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு சலிப்பு, ஒரு விரக்தி ஏற்பட்டு விட்டது. பிள்ளைகளை குறித்த துக்கம் அவனுக்குள்ள இருந்ததுனால அப்பேற்பட்ட தேவ மனிதனால சரியா பார்க்க முடியல. சரியான ஒரு ஆவிக்குரிய பார்வை இல்லை. அன்னாள்னு ஒரு பெண் வந்து துக்கம் தாங்க முடியாம, குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற குறை ஒரு பக்கம், ஒரு பெண் கணவனுடைய இன்னொரு மனைவி தன்னை மிக மோசமாக பேசுகிறத தான் அவளுக்கு பெரிய பிரச்சனை. அதை தாங்க முடியல. அவள் துக்கத்தோடு மன கிளேசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாள். துக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பெண்ணை பார்த்து, நீ குடித்து விட்டு வந்திருக்கிறாய், நீ போதையிலே வந்து இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, உன் போதைய விளக்கு என்று கடிந்து கொள்கிறான். அவனால் தெளிவாக பார்க்க முடியல. காரணம், துக்கம் தொண்டையை அடைக்கும்னு சொல்லுவாங்க உலகத்தில், ஆனால் துக்கம் ஆவிக்குரிய கண்களை அடைத்தது. அதனால் அந்த லௌகீக கவலைகளை, உலக பிரகாரமான கவலைகளை அவ்வப்போது தேவ சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும். அதை நாள்பட வைத்திருக்கக்கூடாது. அது அளவுக்கு அதிகமாய் சேருவதற்கு விட்டுவிடக்கூடாது. அவ்வப்போது அதை வெளியேற்றிவிட வேண்டும், தேவ சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அது அடைத்து விடும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த பகுதியிலே லூக்கா 24 அதிகாரத்தில் 23 வசனம் சொல்கிறது, அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். 24, அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்தில் போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். 2வது, மற்றவர்களை குறித்த பிரமிப்பு. மற்றவர்களை குறித்த பிரமிப்பு தவறு இல்லை, ஆனால் அதோடு நின்றுவிட்டால் அது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அடைத்து விடுவதற்கு வாய்ப்புண்டு. பெண்கள் வந்து சொல்கிறார்கள், கல்லறைக்கு, இயேசுனுடைய கல்லறைக்கு போன பெண்கள் வந்து சொல்கிறார்கள், தேவதூதர்களை நாங்கள் கண்டோம், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று தேவதூதர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட உடனே இந்த ரெண்டு பேருக்கும் பிரமிப்பு, எங்களை பிரமிக்க பண்ணினார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அதுக்கப்புறம் அதோடு நின்று விட்டார்கள். அதுக்கு பிறகு அந்த பிரமிப்பு அவருடைய ஆவிக்குரிய கண்களை அடைத்து போட்டது. ஏனென்றால் இவங்க போய் பார்க்கல கல்லறைய. சரி சொன்னார்களே, நாம் போய் பார்க்கலாமே என்று போய் பார்க்கல. எங்களில் சிலர் கல்லறையினிடத்திற்கு போனார்கள், இவங்க போல. சரி, போயிட்டு வந்தவங்க அதை விசுவாசித்தார்கள். ஒரு பக்கம் கேள்விகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்புனாங்க.
அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்றாங்க கடைசியில், அவரையோ காணவில்லை. அவர் காணாமல் போய்விட்டார் என்பது போலத்தான் சொன்னார்களே தவிர, அந்த பிரமிப்போடு அவர்கள் நின்று விட்டார்கள். இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊருக்கு போறாரு, அங்க பிரசங்கம் பண்றாரு, சில அற்புதங்களை செய்கிறாரு. அந்த ஊர்க்காரங்க ஆச்சரியப்பட்டு என்று நாம் படிக்கிறோம், மத்தையில் அதை படிக்கிறோம். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் இந்த வல்லமையும் எங்கிருந்து வந்துச்சு, அவனுடைய குடும்பம் இங்கே தானே இருக்கு, இன்னும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தானே, இவருக்கு இந்த வல்லமையும் இந்த ஞானமும் எங்கிருந்து வந்துச்சு என்று ஆச்சரியப்பட்டார்களே தவிர விசுவாசிக்கவில்லை. வேதம் சொல்கிறது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்களை இயேசு செய்யவில்லை. இயேசு சொன்னார், ஒரு தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய ஊரில் தான் கனவீனம்னு ஒன்று வந்தால் தான் ஊரில் தான் வரும்னு சொன்னார். அவருக்கு கனவீனம் அங்கே ஏற்பட்டது, அவரை அந்த ஊர்க்காரங்க, சொந்த ஊர்க்காரங்க விசுவாசிக்கவில்லை. ஆனால் பிரமித்தார்கள், ஆனால் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்களும் அப்படிதான், இன்னொருவருக்கு நடக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறது அது தப்பு இல்லை, ஆனால் அதோடு நின்றக்கூடாது. நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அது நமக்கும் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் அதை தான் படிக்கிறோம், 12 வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே பற்பல பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறதை கேட்டதை ஜனங்கள், 2:12, அப்போஸ்தலர் எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். தேவனுடைய மகத்துவங்களை அவங்க அவங்க பாஷையில பேசுகிறத கேட்கிறார்கள், பிரமிக்கிறாங்க, அப்புறம் சந்தேகமும் படுறாங்க. பிரமித்து சந்தேகப்பட்டு, இப்ப அதே பிரச்சனை தான் இவங்களுக்கு வந்துருச்சு. மற்றவங்களுக்கு அது நடக்கும், மற்றவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் கிடைக்குது, மற்றவங்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறாரு, அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம், அதோடு நின்று விடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கும் அது நடக்கட்டும், ஒருவருடைய பரிசுத்தத்தை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம், ஜெப வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுறோம், ஒருவரை கர்த்தர் பயன்படுத்துறத பார்த்து ஆச்சரியப்படுறோம், ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறோம், அதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. அப்புறம் என்ன நினைக்கிறோம், எனக்கெல்லாம் அது நடக்காது, அவரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவரை பயன்படுத்துறாரு, அவருக்கு வேணா அது நடக்கலாம், எனக்கு நடக்காது, ஒரு சந்தேகம் வந்துடுது. அடுத்து அப்போ சில ரெண்டுல வந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. அதுதான் அவர்கள் கண்களை அடைச்சி போட்டது. அவங்க என்ன பண்ணிருக்கணும், இவங்களும் போய் பார்த்துருக்கணும், அல்லது பார்த்துட்டு வந்து சொன்னவங்களையாவது நம்பி இருக்கணும். இவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்க, அவரையோ காணவில்லை. காணாம முதல்ல அவர் இறந்துட்டார்னு சொன்னாங்க, அப்புறம் அவர் காணாமல் போயிட்டார்னு சொல்றாங்க. அந்த ஒரு நிலையில அவங்க இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே அதை எனக்கும் நீர் செய்யும் ஆண்டவரே, எனக்கு நடக்காது, மற்றவங்களுக்கு தான் நடக்கும். நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், அங்கே சிம்சோனுடைய தாய்க்கு தூதன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், இப்படி இப்படி வளர்க்கணும், அவனை ஆண்டவர் இப்படி பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் அவ போய் கணவரிடத்தில் சொல்கிறா, கணவன் சொல்கிறான் எனக்கும் சொல்லட்டும். அதுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார், மறுபடியும் தேவதூதன் வந்து, தூதனானவர் வந்து சிம்சோனுடைய அப்பாவுக்கும் அங்கே செய்தி சொல்லுகிறத பார்க்குறோம். அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை. எனக்கும் அந்த அனுபவம் வேணும், எனக்கும் நானும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு அணுகுமுறை இவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறதை பார்க்குறோம். அதனால தான் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கர்த்தர் அவர்களுக்கு வசனங்களை எல்லாம் போதித்து அப்பத்தை பிட்டு அவருடைய கண்களை திறக்க வேண்டியதாயிற்று. அதனால நம்மை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவங்களுக்கு நடக்கும் எனக்கு நடக்காது,
நம்ம ஆச்சரியப்படுவோம் அவங்கள பார்த்து, பராமப்பட மாட்டோம். அவங்கள பார்த்து அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, என்ன ஆசீர்வதிக்கலன்னு எரிச்சல் பட மாட்டோம், ஆனால் ஆச்சரியப்படுவோம். எனக்கு அதை ஆண்டவர் செய்வார், அல்லது நானும் அப்படி அவர்களைப் போல கற்றுக்கொள்வேன், அவர்களைப் போல நானும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அதற்காக நம்ம ஜெபிக்க மாட்டோம். குறைஞ்சபட்சம் ஜெபிக்கலாம், முயற்சி எடுப்பது ரெண்டாவது கட்டம். குறைஞ்சபட்சம் ஜெபிக்கணும். அதுக்காக பேதுருவை ஏன் ஆண்டவர் தலைமை ஸ்தானத்தில் வச்சார்? பேதுரு வாழ்க்கையில் குறைகள் உண்டு. அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் கடல் மேலே நடந்தது போல் நானும் நடக்கணும், எனக்கும் நீர் அனுமதி கொடும். ஆண்டவர் சொன்னார், நட, நீ நட என்று சொன்னார். அது மாதிரி நம்ம கேட்டு பார்க்கலாம் ஆண்டவர் இடத்துல. கேட்டு பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. யாக்கோபு யோவான் என்கிறவருடைய சீடர்களுடைய தாய்மார் வந்து தாய் வந்து கேட்டார், என் பிள்ளைகள் வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு யாக்கோபு யோவான் என்கிற சீடர்களுடைய தாய் வந்து கேட்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றவங்க அதை கேட்டு எரிச்சலானாங்க, ஆனால் ஆண்டவர் அது அதுக்காக அவங்கள கடிந்து கொள்ளலை, பதில் சொன்னார். அது பிதாவினுடைய சித்தம் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருளுவேன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நாமும் அவரோட கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும். இயேசு சொன்னார், யோவான் 14 அதிகாரத்தில் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை விட பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொன்னார். அதனால இப்போ இயேசு செய்த அற்புதங்களை அவருடைய கிரியைகளை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுகிறோம், அதிசயப்படுகிறோம், பிரமிக்கிறோம். அது தப்பு இல்லை, அது சரியான ஒரு உணர்வு தான். ஆனால் அதை மாதிரி நானும் செய்யணும். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நீங்களாம் என்ன மாதிரிலாம் ஆக முடியாது, என்கிட்டலாம் வர முடியாதுன்னு சொல்லலை அவர். என்ன மாதிரி நீங்களும் செய்யலாம், என்னை விட அதிகமாகவும் செய்யலான்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால் நாம் அதற்காக ஜெபிக்கணும். மற்ற தேவ மனிதர்களை பார்க்கும்போது, மற்ற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை பார்க்கும்போது அது நமக்கும் அது கிடைக்கணும், நமக்கும் அது உண்டாகணும்னு நம்ம ஜெபிக்கணும், முயற்சி எடுக்கணும். அது ஒரு சரியான அணுகுமுறை. நாம் அப்படியே பிரமித்து அது அவங்களுக்கு தான் நடக்கும், எனக்கெல்லாம் நடக்காது என்றால் நம்முடைய கண்கள் பிரகாசமாய் இல்லாமல் போய்விட வாய்ப்பு உண்டு. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. நாங்கள் இருட்டில் இருந்தோம், ஆவிக்குரிய குருடர்களாக இருந்தோம், எங்களுடைய கண்களை திறந்து எங்களை ரட்சித்தீர், அதற்காக சோத்திரம். சுவிசேஷ ஒளியை பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக சோத்திரம். எங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் மட்டும் போதாது, எங்கள் கண்கள் பிரகாசமுள்ளவைகளாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள நீர் இருக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம். கிறிஸ்து எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதற்காக, பிதா அந்தரங்கத்தில் வாசம் பண்ணுகிறதற்காக, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சரீரத்தில் வாசம் பண்ணுகிறதுக்காக சோத்திரம். பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு கிடைக்காத சுலாக்கியம், கிறிஸ்து எங்களுக்குள்ளே நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறத உணர, புரிய, அறிய எங்கள் கண்களை பிரகாசமாக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு விரக்தியான நம்பிக்கை அற்ற சூழ்நிலை, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பினான் என்று ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். நம்புகிறதற்கு ஏதுவில்லாத நிலையிலும் நம்புவதற்கு ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய கண்களை பிரகாசமாக்கும். மட்டுமல்ல, உலக கவலைகளை நாங்கள் நீண்ட நேரம் வைத்திராதபடி, நிறைய உலக கவலைகளை சேர்த்து வைக்காதபடி, அதையெல்லாம் நம்முடைய பாதத்தில் ஊற்றிவிட எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே,
மற்றவங்க வாழ்க்கையில் நீர் செய்கிறத கண்டு நாங்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டு அதோடு நின்று விடாதபடி அது எனக்கும் நடக்கணும், நானும் அதை பெற்றுக்கொள்ளணும், நானும் அதை கற்றுக்கொள்ளணும் என்று ஜெபிக்க, அதற்காக பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அன்றைக்கு எம்மா ஊருக்கு போன ரெண்டு சீஷர்களுடைய கண்களை திறந்தது போல எங்கள் கண்களை திறந்து பிரகாசமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை, அதிசயங்களை, பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்வீராக. விடுதலையை, சுகத்தை, கிருபைகளை கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 559 கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடுவோம். ஆண்டவரின் நாமம் அதை ஈண்டு போற்றுவேன். கீதம் 559 கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடுவோம். ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை பாடி மகிமைப்படுத்தவும், உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் கேட்கவும், உமக்குள் பலன் கொள்ளவும் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை ஆராதிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை
இந்த ஆராதனைகளில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள பரலோகத்தின் தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறையா. உது பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கூட சுவாமி ஒரு பெரிய விடுதலையை கத்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நடு ராத்திரி வேளையில் பவுலும் சீலாவும் உமை பாடி மகிமைப்படுத்தின பொழுது அப்பா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக கத்தருடையதன் வல்லமையாய் வந்து இறங்கின வசனம் சொல்லுகிறது ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அது திறக்கப்படுது நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஐயா. அதே போல் ஐயா உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது தகர்க்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீ தந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இவருடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்று புதிதாக புதிய வகுப்புக்கு சென்றிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதி பேராக. உங்களுடைய விசேஷத்தின் ஞானத்தினால் நிரப்புவீராக. தானியலுக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தீர் என்று உடைய வசனம் சொல்லுகிறதப்பா. அதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்து பூமியின் உயர்ந்த இடங்கள் ஏறிவர பண்ணுகிற ஆண்டவர் தாமே. இந்த பிள்ளைகள் அவ்வாறு உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை உயர் கல்விக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் விரும்புகிற அந்த உயர்கல்வியை மெரிட்ல பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னுமாக ஆண்டவரே பல காரியங்களுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக சிவில் சர்வீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீட் எக்ஸாம் பிஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் என்னென்ன எக்ஸாம்ஸ்க்காக எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அயல் நாடு சென்று பணி செய்யும்படியே பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக, அயல் நாடுகளிலிருந்து நல்ல வேலைகளுக்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. உமது பிள்ளையுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறையா. உமது பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அரங்கு ஜெபிக்கிறோம். என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு திருமண வயது அதிகமாக கொண்டே செல்கிறதே, இன்னும் ஒரு காரியம் கூட நடக்கவில்லை சொல்லி கண்ணீரோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவர் தயவாய் இறங்கி சுவாமி உமது பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு துணையை நீரே கொண்டு வந்து குடும்பமாக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் திருமணமாகியும் ஆண்டு பல ஆண்டுகளாக குழந்தை செல்வங்களுக்காக ஆண்டவர் காத்திருந்து சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அப்படியே காத்திருக்குதல் வெறுமையாய் போகக்கூடாதப்பா. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு கர்ப்பத்திற்கடியை கொடுத்து உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி. அண்ணாளை நினைத்தவர் ரெபேக்காளுக்கு இறங்கினவர் அப்பா. உமது பிள்ளைகளுக்கும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா கர்ப்பத்தின். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் கனியை நீர் கொடுத்து பேறுகாலத்துக்காக காத்திருக்க அருமையான சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கனியை பூரணப்படுத்தி ஏற்ற வேளையில் சுக பிரசவத்தை முது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமை இருக்க அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறையா. இந்த வயதான காலத்தில் ஆண்டவர் பிள்ளைகள் கூட இல்லை இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவருடைய பணிகள் நிமித்தமாக அலுவல் நிமித்தமாக தூர இடங்களில் தூர தேசங்களில் இருக்கிற இருந்திருக்கிறீங்கப்பா. யாருமே உதவி செய்ய முடியாத இருக்கிற அருமையான வயதான பெற்றோர் உண்டு தகப்பனே. இப்பொழுதும் நீரே உமது பிள்ளைகளுக்கு துணையப்பா. ஆண்டவரே உமது பிள்ளையுடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக. அவருடைய தனிமையின் உணர்வுகள்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய கால்களையும் ஆண்டவரே அவருடைய கைகளையும் கர்த்தர் திடப்படுத்தும் பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவர் இன்னுமாய் வியாதினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கள் வரை பல வகையான வியாதினால் கஷ்டப்பட்டு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்றுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. சில வியாதிகள் ஆண்டவரே எந்த ஒரு டாக்டரால் இது தீர்க்க முடியும்
முடியாது என்று சொல்லி, ஆண்டவரே இது முடியாது என்று சொல்லி தள்ளிவிட்ட ஆண்டவரே பிள்ளைகளும் உண்டு தகப்பன, தள்ளிவிடப்பட்ட பிள்ளைகளும் உண்டு தகப்பனே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அது எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆரோக்கியம் இந்த குடும்பத்திலே உண்டாகட்டும் ஐயா. ஒரு பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து அதை அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் அரசு பணிகள் செய்கிற பிள்ளைகளுக்காக, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்காக, கூலி வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனி என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லா வேலைகளும் உடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும் ஐயா. இந்த பிள்ளையுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பொருளாதார தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனை ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரின் செபத்தை ஆண்டவர் கேட்டு உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இனிமாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்போது இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வந்த ராமநாதபுரத்தை சார்ந்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக திரு ஜி மைக்கேல் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான அம்மா திருமதி மனோகரம் மைக்கேல் அவருடைய நினைவாக இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த ஆராதனைகளை தாங்குவதை அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அருமையான ஐயாவுக்கு வேண்டிய நல்ல கிருபையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் ஐயாவோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே திருமதி சுகந்தி சேகர் அவர்களுக்காக, திரு ஜான் டேனியல் அவர்களுக்காக, திரு கிறிஸ்டோபர் கெனடி அவர்களுக்காக, திருமதி சாந்தி கிறிஸ்டோபர் அவர்களுக்காக, திருமதி ஷீபா ராணி ஐசக் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த பேரப்பிள்ளைகளுக்காக, கொள்ளு பேரன் பேத்திகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒரே முறை கண்டுகளைப் போல் இருப்பார் என்று சொன்னே சுவாமி. அந்த ஆசீர்வாதங்களினால் இந்த பிள்ளைகளை நிரப்பி கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வ பிரசன்னம் அந்த குடும்பத்தோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாக கிரீச்சர பலவின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டிடுவீராக. கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிக்காக கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களை கிருபையாக கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு பாடலாக கீதம் 603 பாமாலை 860 பாடுவோம். உன்னதமான மகாராஜாவான சீர் சிறந்த இயேசுவே. கீதம் 603 பாமாலை 860 பாடுவோம்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கின்றார்களோ, விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகள் கடந்து வந்து அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீரே இந்த பிள்ளைகளை கரங்களை பிடித்து அப்படி எல்லா தேவையிலும் கருத்து சந்தித்து வழிநடத்திட வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த தாழ் முடி ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமென்.